இந்த போன் இருக்குல்லையே, இது வந்து மாஸ்டர் போன் சொல்லுவோம். இந்த போனு கரெக்டாக அந்த ஷோல்டர் அலைன்மெண்ட் இருக்கான்னு பாருங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்படி கூனு ரொம்ப போடுறதுனால இந்த போன் வந்து முன்னாடி இருக்கும், ஆன்டீரியர் சைடில் ஃபாலோ ஆகும். அப்போ இது இந்த கரெக்டாக இந்த சைடில் இந்த ஷோல்டர் லெவலில் இல்லைன்னு சொன்னால், இந்த போன் இந்த ஷோல்டர் லெவலில் இல்லைன்னு சொன்னால் அப்போ அதே கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு டெக்னிக், நீங்கள் வீட்லேயே பாருங்கள். டகின் போர்ஷனில் இருக்கும்போது நீங்கள் இந்த பொஷன், இந்த பொஷனில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது மெயின்டைன் ஆக ஆரம்பிச்சிடும். இதை மட்டும் ட்ரை பண்ணலாமா, இந்த டகின் போர்ஷனில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் மெயின்டைன் ஆக ஆரம்பிச்சிடும். ஹாய், எல்லாருக்கும் இந்த பாஸ்டர் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இந்த கூன் போடுறது, கழுத்து முன்னாடியே வர்றது, இதனால தான் ப்ரைமரி ரீசன் கழுத்து தேய்மானம், இடுப்பு தேய்மானம் எல்லாத்துக்கும் ரீசன். இந்த பாஸ்டரை கரெக்ட் பண்ணுறதுக்கான சில டெக்னிக்ஸ்னால் நான் சொல்லித்தரேன். ஏன்னா இது ஸ்கூல் பசங்கள்லேருந்து நான் மாஸ்க் எடுத்துறேன்னா, நான் ஸ்கூல் பசங்கள்லேருந்து காலேஜுலேருந்து வேலை செய்கிறவங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த ப்ராப்ளம் எல்லாருக்கும் இருக்குது. ஏன்னா கொஞ்ச நேரம் வண்டி ஓட்டுறோம், வலி ஆரம்பிச்சு, இதுவும் பாஸ்டர் ரீசனாக இருக்கலாம். கொஞ்ச நேரம் கிச்சனில் வேலை செய்கிறோம், வலிக்குது, அதுவும் முதுகு அந்த பாஸ்டர் ரீசனாக இருக்கலாம். சிஸ்டமில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் இந்த கழுத்து வலி ரொம்ப காமனாக, இதுவும் பாஸ்டர் ரீசனாக இருக்கலாம். இந்த பாஸ்டரை நீங்கள் கரெக்ட் பண்ணாலே ஒரு சில ப்ராப்ளம் வந்து கரெக்டாக ஆரம்பிச்சிடும். ஏன் இதை இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னால், பாஸ்டர்னால தான் இந்த ஸ்பாண்டலஸ் சேஞ்சஸோ தேய்மானமோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அலைன்மெண்ட்டை மாறி தான் எல்லா ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும். சப்போஸ் நான் ஒன்றும் இல்லை, நான் இப்படி உட்காந்து நான் வேலை செய்கிறேன், நார்மலாக இருக்குது, நான் ரொம்ப நேரமாக இதே போர்ஷனில் வேலை செஞ்சுட்டு தான் என்ன ஆகணும், நம்மள அறியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சர்டன் குரூப் ஆஃப் மசில் லூஸ் ஆகும், அதாவது ஸ்ட்ரெச் வீக்னஸ் போகும். ஒரு சர்டன் குரூப் ஆஃப் மசில் வந்து டைட் ஆகும், அதாவது ஷார்டன் பொஷனில் இருக்கிறதுனால டைட் ஆகிடும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, நம்மளோட டோட்டல் பாஸ்டரோட மெக்கானிசமே மாறிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அன்இவன் லோடிங் ஆகி எல்லா ப்ராப்ளம் கொடுக்க ஆரம்பிச்சிருது. இதுதான் இப்போ நீங்கள் பாஸ்டர் எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா, சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு சைடு திரும்பிக்கோங்களேன்னா, இப்படி திரும்பிக்கோங்க. இந்த போன் இருக்குல்லையே, இது வந்து மாஸ்டர் போன் சொல்லுவோம். இந்த போனு கரெக்டாக அந்த ஷோல்டர் அலைன்மெண்ட் இருக்கான்னு பாருங்கள். எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்படி கூனு ரொம்ப போடுறதுனால இந்த போன் வந்து முன்னாடி இருக்கும், ஆன்டீரியர் சைடில் ஃபாலோ ஆகும். அப்போ இது இந்த கரெக்டாக இந்த சைடில் இந்த ஷோல்டர் லெவலில் இல்லைன்னு சொன்னால், இந்த போன் இந்த ஷோல்டர் லெவலில் இல்லைன்னு சொன்னால் அப்போ அதே கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு டெக்னிக், நீங்கள் வீட்லேயே பாருங்கள். நீங்கள் டகின் போர்ஷனில் இருக்கும்போது, ஒரு நிமிஷம், டகின் போர்ஷனில் இருக்கும்போது நீங்கள் ஒரு வேளை இது எனக்கு சார் எனக்கு வந்து சொல்லித்தாங்க சார், எல்லாமே ப்ராப்ளம் சொல்லித்தராதிங்க, சொல்யூஷன் சொல்லித்தராங்கன்னா, சிம்பிள் டெக்னிக், இந்த பொஷன், இந்த பொஷனில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது மெயின்டைன் ஆக ஆரம்பிச்சிடும். இதை மட்டும் ட்ரை பண்ணலாமா, இந்த டகின் போர்ஷனில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் மெயின்டைன் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் ஃபஸ்ட்டு அப்பர் இருக்குது. நான் ஃபுல் பாடி பாஸ்டருக்கு நான் ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வீடியோ போகிறேன், பட் சிம்பிளாக இந்த அப்பர் ஏரியா மட்டும், ஏன்னா இதுதான் வந்து ப்ரைமரிசன். இந்த கழுத்து தேய்மானமாகி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கழுத்து தேஞ்சிட்டே போகிறது, இந்த கையில் ரேடியேட் ஆகிற வலி இதனால தான் ரீசனு, இந்த நெஞ்சு பகுதியில் உள்ள வலி இதுதான் ரீசனு, இந்த ஒரு பக்கமாக நெஞ்சு பகுதியில் வந்து இந்த கான்ட்ரா மலேஷியா இது காஸ்ட் சாரி கான்ட்ரா காஸ்டோ கான்ட்ராக்டி சொல்லுவோம், இந்த ஒரு பக்கமாக நெஞ்சில் வர இதுவும் இதுதான் ரீசனு, கழுத்து முதுகு பின்னாடி முதுகு பிடிச்சி வலிக்கிறது இதான் ரீசனு, ஸ்கூல் பசங்க உட்காந்து போது கழுத்து வலி ஆரம்பிக்கிறது இதான் ரீசனு. ஸோ இதை நீங்கள் சின்ன ஒரு டெக்னிக் மட்டும் சொல்லித்தரேன்னா, இது எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட் சொல்யூஷனு போஸ்டர் கரெக்ஷன் தான். ஃபஸ்ட்டு சின் டகின் பண்ணுங்க, இந்த பொசிஷனை வெரி குட்மா, இந்த பொசிஷனு சின் டகின் வேறு, முன்னாடி குனியது வேறு, முன்னாடி குனிய வைக்காதீங்க, உள்ளே இழுக்க சொல்லுங்கள், சின்ன வந்து இப்படி டகின் இழுக்க சொல்லுங்கள், இழுத்துட்டு ஹோல்டு பண்ணுறது அட்லீஸ்ட் ஒரு 30 என்றது ஒரு 15 வாட்டியாவது பண்ணுவீங்க. இது டிஸ்க் பிளாப்ஸ் இருந்தாலும், தேய்மானம் இருந்தாலும், வயசானவங்களாக இருந்தாலும், குழந்தை பசங்க இருந்தாலும், ஸ்கூல் போகிறவங்க வந்து எல்லாருமே பண்ணலாம். இது என்னால் நல்லா பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னால், நிமிஷம்மா இந்த உட்காந்துருங்க, அப்படி பண்ண முடியுதுன்னு சொன்னீங்கன்னா, அப்போவும் எனக்கு வலிக்குதுன்னு சொன்னால், படுத்துட்டு தலையை வெளியே தொங்க விட்டுட்டு இப்படி அதே டகின் பண்ணலாம், இந்த பொஷனில் அப்படியே ஹோல்ட் பண்ணலாம். இது எனக்கு கஷ்டமாக இருக்குது சார், தலையை வெளியே தொங்கோட கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வயசானவங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸ்கூல் பசங்க வரைக்கும் பண்ணலாம். ஜஸ்ட்டு தலையை இப்படி வச்சுட்டு சின்ன இப்படி டகின் பண்ணலாம், புரியுதுங்களா, ஜஸ்ட் டகின் இந்த பொஷனில். இதுதான் ஒரு சிம்பிள் டெக்னிக்கு அப்பர் ஏரியா அளவில். இது வந்து மைக்ரேனுக்கும் கேட்கும், இந்த ஈவினிங் ஆக ஆக ஸ்கூல் பசங்கள்லாம் தலைவலி அதிகமாக சொல்லுவோம் அவங்களுக்கும் கேட்கும், கழுத்து வலி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் கேட்கும், பாஸ்டர் ரொம்ப கூன் போகிறவங்களும் கேட்கும். ஒருவேளை எதுவுமே வலி இல்லை, எனக்கு ப்ராப்ளமும் இல்லைன்னா கூட, இந்த ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா, நாள் பூரா வேலை செஞ்சு ஐடியில் சிஸ்டம் ஒர்க் இருந்து டிரைவிங் அதிகமாக பண்ணுறவங்க, கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்கிறவங்க, இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் கழுத்து வலியோ இந்த தலைவலியோ இல்லாமல் இருக்கும். இது வந்து இந்த அப்பர் ஏரியாவுக்கு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே
இந்த இடத்துல ஒரு மசில் இருக்கு, பெட்ரலிஸ் மைனர்னு ஒரு மசில். இந்த மசில் இப்படி டைட் ஆயிடுது. இந்த டைட் ஆனதுனால தான் எல்லா ரீசனுமே வந்து இந்த ஷோல்டர் ஃபாஸ்ட். ஏன்னா நம்ம இப்படியே வேலை செஞ்சுட்டே இருக்கோம், யாருமே நம்ம இங்கே இப்படி வேலை செய்யறது இல்லை. அப்போ என்ன இப்படியே இருக்கு, இந்த மசில் ஷார்டன் ஆகிறதுனால தான் எல்லா ப்ராப்ளம் வருது. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு சிம்பிள் டெக்னிக் என்னன்னா, கையை கழுத்து பின்னாடி வச்சிருங்கம்மா, இப்படி திரும்பிக்கோங்க, செஸ்ட் ஷோல்டர் ஓப்பன் பண்ணுங்க. இதான் இதான் செகண்ட் டெக்னிக், அப்படி திரும்பிக்கோங்க. இதான் இதான் செகண்ட் டெக்னிக். இது மாதிரி ஜஸ்ட் கையை கழுத்து பின்னாடி வச்சு ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இந்த ஒரு பொசிஷன் போதும், நீங்கள் இதை செஞ்சு முடிச்சிட்டோடனே நீங்களே பாருங்கள், அப்படியே ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இது எனக்கு எல்லாரு முன்னாடியும் ஆஃபீஸில் செய்ய கஷ்டமாக இருக்குன்னா, இது ஒரு ஹேபிட் ஆக்கிடுங்க. இப்படி வச்சுட்டு ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அப்பா அப்படியே ஒர்க் பண்ணுங்கள். எவ்ரி ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை 20 minutes ஒன்ஸ் இதை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்ரி 20 minutes, இப்போ 8 minutes டியூட்டி பார்க்குறீங்கன்னா 8 to 3 24 times பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். இது வந்து போதும், இந்த பர்டிகுலர் ஏரியா ஆஃப் மசில் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்க மசில் ஸ்ட்ரெச் வீக்னஸ் போகாமல் ஆன்டீரியர் மசில் டைட் ஆகாமல் ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் இது. இதை நீங்கள் ரெண்டு பண்ணாலே இந்த முன்னாடி இந்த அப்பர் ஏரியா இருக்குல்ல, இந்த ப்ராப்ளம் கம்மியாக ஆரம்பிச்சிடும். இந்த இப்படியே கூன் போட்டே இருக்கல, அது கம்மியாக ஆரம்பிச்சிடும். இதை தவிர்த்து முதுகு நேராக வைக்கிறதுக்கு வந்து ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். பட் பிஃபோர் தட், அ சிம்பிள் டெக்னிக் வந்து இந்த அப்பர் இருக்கு இதுக்கு ரெண்டுக்கும், இது ரெண்டு இது ரெண்டு மட்டும் போதும். இந்த வால் ஸ்ட்ரெச்சஸ்லாம் இருக்குது, பட் அதெல்லாம் வேண்டாம், பாரு இது மட்டும் போதும். மூணாவது வந்து இந்த முதுகு ஏரியா இருக்கு இல்லையா, இந்த இடம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பசங்க ஸ்கூலில் இப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸசைஸ் சொல்லுது. இதில் வந்து நிறையா இருக்குது, ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இருக்குது. பட் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக என்னால் பண்ண முடியும், வயசானவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, டிரைவிங் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இன்னும் கார்பெண்டருக்கு ஒரு மாதிரி இருக்குது அவங்களுக்கு. பட் ஜென்ரலாக எல்லாருமே இந்த இந்த இடத்துல வலிக்குது அப்படின்னு சொல்லி, இந்த ரீஜனில் இருக்க வலி எல்லாருமே என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் குப்புறை படுத்துருங்க. குப்புறை படுத்துட்டு உங்கள் கையில் வெறும் கையாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை உங்களால் ஒரு 1/2 kg போதும், ஏன்னா 1/2 kg ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குப்பரை படுத்துட்டு ரெண்டு கையும் இப்படி தூக்கி பிடிச்சிட்டு இப்படி மேலே ஏறு, அவ்வளோதான். காதை ஒட்டி வச்சுட்டு கையும் தூக்கணும், உடம்பும் தூக்கணும். இந்த பொசிஷன் இது ஒன்று போதும், நான் திருப்பி சொல்கிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் அட்லீஸ்ட் வந்து 7-12 என்றது ஒரு 30 வாட்டியாவது காலையில் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, இந்த முதுகு பகுதி இந்த ஸ்கேப்புலா ரீஜனில் இருக்க வலி எல்லாமே குறையும். நான் திருப்பி சொல்கிறேன், நிறைய எக்ஸசைஸ்லாம் சொல்லித்தரல, ஒரே ஒரு எக்ஸசைஸு நான் திருப்பி சொல்கிறேன், 7-12 என்றது ஒரு 30 வாட்டியாக ரெகுலராக பண்ணிங்கன்னா இந்த இப்படி கூன் போட்டே போகிறது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சதை போடும், இந்த அம்மங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு அவங்களோட லைஃப் ஸ்டைல்னாலே இந்த இடத்துல சதை அதிகமாக போடும். இது குறைகிறதுக்கான ஒரு டெக்னிக் இருக்குது, பட் அதான் ஆனால் இப்போதைக்கு இதை செய்யுங்க, இந்த போஸ்டர் கரெக்ஷன். இதை உங்களால் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கனாலே 1 month கழிச்சு சொல்லுங்கள் இந்த இந்த ரீஜனில் உள்ள ப்ராப்ளம்லாம் போக ஆரம்பிச்சிடும். போஷுரல் கரெக்ஷனுக்குனே தனியாக இருக்குது, இது வந்து ஸ்டேஜ் 1 நான் இப்போ சொன்னது, ஜென்ரல் கரெக்ஷன் ஆஃப் மெத்தட்ஸ் ஃபார் போஷர். பட் ஸ்டேஜ் 2 வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்த லெவல் போயிடுச்சு, எனக்கு இப்படி அடாப்ட் ஆயிடுச்சு, பண்ணும்போது நல்லா இருக்குது சார், திருப்பி வருதுன்னு சொன்னீங்கனால அதுக்கான மெக்கானிசமும் ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸும் இருக்குது. பட் இப்போ இன் ஜென்ரலாக இதை ஃபாலோ பண்ணுங்கள், நான் செகண்ட் ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்கு இடுப்பு கீழே ஒரு டெக்னிக் இருக்குது, நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன். தேங்க்யூ.